ஏன் பூமியோட எதிர்காலம் சூரியனை நம்பி இருக்கு. பூமியோட விதி கண்டிப்பா சூரியனோட கையில தான் இருக்கு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டும் வெளிச்சமாயிட்டும் வருது. இன்னும் சில பில்லியன் வருஷத்துல சூரியன் எத்த காய்ந்து போன வாழ முடியாத இடமா மாத்திரும். இன்னும் 7.6 பில்லியன் வருஷத்துல சூரியன் முழுசா வளர்ந்து ரெட் ஜெயண்டா மாறிடும். அதோட கடைசி காலத்துல நம்மால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துரும். ஆனா அதுல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்போ இருக்கிற சூரியனோட ஈக்குவேட்டர் அதாவது நடுப்பகுதி இப்போ இருக்கிற மார்ஸ் கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா சோலார் சிஸ்டம்ல இருக்கிற இன்னர் பிளானட்ஸ் அதாவது மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அது எல்லாத்தையும் சூரியன் முழுங்கிடும். சயின்டிஸ்ட்லாம் சூரியன் வளர வளர அதோட இடை குறையும்னு சொல்றாங்க. அதனால பிளானட்ஸ்லாம் அதோட ஆர்பிட்டை விட்டு வெளியே சுத்துற வாய்ப்பு இருக்கு. இங்க கேள்வி என்னன்னா, இந்த பிளானட்ஸ் எல்லாம் சூரியன் முழுங்கிருமா இல்ல இந்த பிளானட்ஸ் எல்லாம் தப்பிச்சிருமா? இதற்கான விடை காலம்தான் சொல்லணும்.